72 மணி நேரத்தில் 200 படுக்கைகளுடன் கூடிய தற்காலிக கொரோனா சிகிச்சை மையத்தை அமைத்து தனியார் நிறுவனம் முன்னுதாரணமாக திகழ்ந்துள்ளது. வசதி படைத்த அனைவரும் இவர்களைப் போல உதவ முன்வர வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஜி ஸ்கொயர் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலும் அண்ணா நகரில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் கொரோனா சிகிச்சைக்காக ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய மொத்தம் 200 படுக்கை வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. அரசின் அனுமதி பெற்று அமைக்கப்பட்டுள்ள இந்த தற்காலிக சிகிச்சை மையம் 72 மணி நேரத்தில் நிறுவப்பட்டது எனவும் ஒரு படுக்கை வசதியை உருவாக்க 20,000 ரூபாய் செலவானது எனவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தற்காலிக மையங்களுக்கான செலவை கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதியை கொண்டு மேற்கொண்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனத்தை முன்னுதாரணமாக கொண்டு கிரெடை என்று அழைக்கப்படும் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பும் அதன் உறுப்பினர்கள் பலரும் தற்காலிக கொரோனா சிகிச்சை மையம் அமைக்க முன்வந்துள்ளனர். அவர்கள் இணைந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா பாதித்தவர்களுக்கு 4,000 ஆக்ஸிஜன் உடன் கூடிய படுக்கை வசதிகளை வரும் நாட்களில் நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல தனியார் அமைப்பினர் தற்காலிக சிகிச்சை மையங்களை அமைக்க தேவையான வழிகாட்டுதல்களையும் வழங்க கிரெடை அமைப்பு தயாராக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வசதி படைத்த அனைவரும் தனிநபரோ அல்லது தனியார் நிறுவனங்களோ இதுபோன்று உதவ முன்வந்தால் கொரோனா தொற்றை எளிதில் வெல்ல முடியும் என்பதில் ஐயமில்லை.